யாழ்ப்பாணத்து நெல்லிக்காயிலேயே தயாரிக்கப்பட்டதான் நீங்க இதை சிறப்புன்னு சொல்லலாம். எனக்கு முன்னுக்கு நிக்கிறார்கள் வந்து இந்த குளிர்பானத்தை தர சொல்லி அடிப்படையினம், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ஒரு ஆப்பிள் இந்த விலை வந்து 150 ரூபா. இந்த கடையில இருக்கிற சிறப்பு என்னண்டா, பார்க்க பான் மாதிரி இருந்தபடியே நான் அப்படி பான் டேஸ்டின்னே சொல்லிட்டேன். ஐயோ, இன்னைக்கு விழாத்தையும் நான் என்னென்னு குடிக்க போறேன்னு தெரியல, ஆனாலும் குடிச்சுதான் ஆகணும். இது இந்த குளிர்பானம் குடிக்க ஒரு நல்லா இருக்கு. நம்முடைய இளைஞர்கள் வந்து அதிக அளவு இந்த பானத்தை தான் விரும்பி குடிக்கிறார்கள். எல்லாமே சுவையாக தான் இருக்கு, இது இதுவும் கொஞ்சம் கூட சுவையாக இருக்கு. இதுக்கான காரணம் வந்து சுவையாக தான் இருக்கு. குடிச்சிடலாமே, நல்லா தானே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் அதை குடிக்க போகிறேன். வணக்கம் ஐபிசி நேர்கள் அனைவருக்கும். யாழ்ப்பாணத்தில் கேகே சோடுக்கு போகிற வீதிக்கு முன்னால் இருக்கிற இன்பத்தேன் குடியரகத்தில் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். என்ன வந்து ஒரு பக்கம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரித்து கொண்டாலும் கூட, ஒரு பக்கம் வெயில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. வெயில் காலம்ன்றதால் வந்து அனைவருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு உணவுகளை வந்து குளிர்பானத்தை தான் சொல்லலாம். அந்த வகையில் வந்து இன்பத்தேன் குடியரகத்துக்கு முன்னுக்கு தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். இங்கே வந்து உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம், என்னென்ன வகையான குளிர்பானம் இருக்குது, அதை எப்படி தயாரிக்கிறார்கள், அது மட்டும் இல்லை என்ன சுவையில் இருக்குன்னு கூட நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்பத்தேன் குளிர்பான கடைக்குள்ள வந்துட்டோம். இன்பத்தேன் சொல்லிக்கே நாக்கில் வந்து எச்சில் ஊறு அளவுக்கு தான் நீங்கள் எல்லா குளிர்பானமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்படியே இந்த கண்ணுக்கு முன்னாலேயே எல்லா குளிர்பானத்தையும் கொண்டு அப்படியே வச்சிருக்கிறார்கள். வாடிக்கையாளர்கள் வந்து அதிக அளவு விரும்பி குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள்லாம் நீங்கள் வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, கடையை பார்த்தா வந்து 66 வகையான குளிர்பானங்கள் இருக்குது. ஆனாலும் மக்கள், அதாவது வாடிக்கையாளர்கள், அதிக அளவு விரும்பி குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் தான் இப்போ என் கண் முன்னால் வச்சிருக்கிறார்கள். இந்த குளிர்பானத்தை பார்த்தமே இருந்தால் இந்த குளிர்பானம் வந்து நெல்லிக்காயில் செஞ்ச ஒரு குளிர்பானம் தான். அதாவது யாழ்ப்பாணத்து மக்கள் அதிக அளவு விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு குளிர்பானம் என்று சொல்லலாம். ஆனால் யாழ்ப்பாணத்து நெல்லிக்காயிலேயே தயாரிக்கப்பட்டதான் நீங்கள் இதை சிறப்புன்னு சொல்லலாம். இது வந்து வாழைப்பழத்திலையும் அன்னாசி பழத்திலையும் செய்த ஒரு குளிர்பானம் தான். இந்த குளிர்பானம் வந்து பாதாம் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு செய்த ஒரு குளிர்பானம் தான். இந்த குளிர்பானத்தை பற்றி நான் சொல்லணுமெண்டா, எனக்கு முன்னுக்கு நிற்கிறார்கள் வந்து இந்த குளிர்பானத்தை தர சொல்லி அடிப்படையினம், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். இது வந்து பீட்ரூட் குளிர்பானம் தான். பீட்ரூட்டை வந்து எங்களோட உணவில் சேர்த்தா வந்து என்னடான்ற அளவுக்கு தான் நாங்கள் ஜோசிப்போம். சின்ன பிள்ளைகள் பார்க்குறதுக்கு அப்படி அழகாக இருக்குமெண்டதால் கூட விரும்பி குடிக்கலாம். இது வந்து ஜான கொய்யால் செய்த ஒரு குளிர்பான வகை தான். இது வந்து பழக்கலவை தான். கொஞ்சம் பப்பா பழம் அன்னாசி பழம் எல்லாம் போட்டு செய்த ஒரு பழக்கலவை தான் இது. இது வந்து இந்தியர்கள் அதிகமாக விரும்பி குடிக்கிற ஒரு குளிர்பானம் தான், அதாவது திராட்சை பானம். ஸோ இது எல்லாமே இப்போ எனக்கு முன்னால் வச்சுருக்கு. என்னதான் வந்து குளிர்பானங்கள் இருந்தாலும் கூட, ஆனாலும் இன்றைக்கு வந்து ஒரு ஆப்பிள் விலை வந்து 150 ரூபா. இந்த கடையில் இருக்கிற சிறப்பு என்னென்னா, வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்பிள் ஜூஸ் கூட 150 ரூபாக்கு தான் கொடுக்குறார்கள். அது காரணம் என்னென்னா, வாடிக்கையாளர்கள் மணமகளோடு மட்டும் காட்டிதான். இப்போ நாம் என்ன தான் குளிர்பானத்தை குடித்தாலும் கூட எங்களோட வயிறு வந்து பசிக்குதுன்னு தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதுக்காகவே வந்து இங்கே வந்து சிற்றுண்டி வகைகள் கூட இருக்குது. சிற்றுண்டி வகைகள் கூட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் தான் கொடுக்குறார்கள். இப்படி எனக்கு முன்னால் வச்சாச்சு, நான் அடுத்த கட்டம் வந்து இதை அப்படியே சுவைச்சு பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ முதலாவது பார்க்கலாம், இன்பத்தேன் படியாக குடித்தோன்னு எனக்கு அப்படியே தேனை குடித்த மாதிரியே இருக்குது. உண்மையிலும் சொல்லப்போனால் ரொம்பவே சுவையாக இருக்குது. தேவையான அளவுக்கு வந்து சீனி ஐஸ்கட்டியெல்லாம் போட்டு அளவான அளவுக்கு இந்த ஜூஸை தயாரிச்சிருக்கிறார்கள். உண்மையிலையுமே நல்லா இருக்குது. ஓகே, நாங்கள் இதை குடிச்சிட்டு வந்து அடுத்த குளிர்பானத்தை பார்க்க போகிறோம். ஐயோ, இன்றைக்கி இவ்வளோத்தையும் நான் என்னென்னு குடிக்க போகிறேன்னு தெரியல, ஆனாலும் குடிச்சுதான் ஆகணும். கடைக்காரர் ஐயா பேசுவார் இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு குடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. நான் கஷ்டப்பட்டு குடிச்சிருவேன். ஒரு மாதிரி வந்து ஒரு குளிர்பானத்தை குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் அன்னாசி பழத்துலேயும் வாழைப்பழத்துலேயும் செய்த ஒரு ஜூஸை கையில் எடுத்துட்டோம். இனி இதையும் குடிச்சு பார்த்தா சரி. குடிச்சா குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குமா, ஆனால் நான் அதில் சுவை சொல்லியே தானே ஆகணும். நல்லா இருக்கு. அதோட வெக்க காலம்ன்றதால வந்து இந்த குளிர்பானம் குடிக்க ஒரு நல்லா இருக்கு. மிச்சத்தை குடிச்சு பார்ப்போம்.
ஒரு மாதிரி வந்து நான் இந்த குளிர்பானத்தை குடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்ததா வந்து நாங்க இந்த குளிர்பானத்தை இப்ப கையில எடுக்க போறோம். இப்ப இந்த குளிர்பானத்தை பத்தி சொல்லணும்னா பாதாம் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு செய்த ஒரு குளிர்பானம் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த பானத்தை பத்தி சொல்லணும்னா இங்க வந்து அதிக விலையில விற்கக்கூடிய ஒரு பானம் தான் சொல்லலாம். அதாவது கூட நம்முடைய இளைஞர்கள் வந்து அதிக அளவு இந்த பானத்தை தான் விரும்பி குடிக்கிறார்கள். ஆனாலும் இந்த குளிர்பானத்திலேயே விலை கூடின குளிர்பானம் என்றா இந்த குளிர்பானத்தை சொல்லலாம். 300 ரூபாய் தான். இந்த குளிர்பானத்தையும் குடிச்சு என்ன வகையில சுவை இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். உண்மையிலே சொல்ல போனா நல்ல சுவையா இருக்கு, எல்லாமே சுவையா தான் இருக்கு. இது இதுவும் கொஞ்சம் கூட சுவையா இருக்கு. இதுக்கான காரணம் வந்து பேரிச்சம்பழமும் பாதாம் போட்டுன்னு படிக்காலும் நான் அதை சொல்லுவேன். ஏனண்டா கூட வந்து பேரிச்சம்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும், பாதாம் வந்து அதை விட எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம். இதை அப்படியே குளிச்சு பார்ப்போம். இந்த குளிர்பானம் வந்து மிகவும் சுவையா இருக்கிற இந்த காரணத்தால வந்து இதை வந்து நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அதோட வந்து எனக்கு வயிறில் கொஞ்சம் இடமும் காணாமல் தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த குளிர்பானத்தை ஃபுல்லாகவே குடிச்சு முடிச்சிருவேன். ஒரு மாதிரி இந்த பாதாம் பானத்தை நான் குடிச்சு முடிச்சிட்டேன். என்னாலேயும் கொஞ்சம் முடியாமல் தான் இருக்கு, ஆனாலும் ஒன்றும் செய்யல. ஆனால் நான் மிச்சதை எல்லாத்தையும் சுவைச்சு தான் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற காரணத்தால் வந்து அடுத்தது வந்து பீட்ரூட் குளிர்பானத்தை பார்க்கலாம். இந்த குளிர்பானம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான் உணவில் சேர்த்தா வந்து நாங்கள் அதை பெரும்பாலுமே சாப்பிட்றது குறைவானு தான் சொல்லலாம். ஆனால் அது ஒரு பானமாக இருக்கேக்க குடிச்சிடலாமே நல்லா தானே இருக்குமன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் அதை குடிக்க போகிறேன். அந்த பீட்ரூட் குழந்தைகள் சாப்பிடாதுன்னு கொஞ்சத்துக்கு முதல் நான் சொல்லியிருந்தேன். அந்த குழந்தைகள் நானும் முறால் தான் உண்மையிலும் சொல்ல போனால் எனக்கு அந்த உணவில் சத்தான சாப்பாடு எல்லாம் போட்டு சேர்த்தாலே கடுப்பாயிரும். பீட்ரூட் கொஞ்சம் எனக்கும் பிடிக்காதான், அதால் வந்து நான் இந்த ஜூஸை வந்து அப்படியே கவனமாக வைக்கிறேன். என்னோட வந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு நான் இதை மட்டும் அப்படியே குடிக்க சொல்லி கொடுக்குறேன். பாசத்தில் தான் கொடுக்குறேன், எனக்கு பிடிக்காதுன்ட்டு அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். அவங்களோட எனக்கு சரியான பாசம், அதை நான் கொடுத்துருவேன், குடிக்கட்டும். ஒரு மாதிரி வந்து நான் இந்த 3 வகையான குளிர்பானங்களையும் குடிச்சு முடிச்சிட்டேன். மிச்சம் தான் சொல்லப்போனால் 4 குளிர்பானம் அப்படியே இருக்குது. இப்போ என்னோடய வந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு நான் இதை கொடுத்து வந்து எப்படி சுவையில் இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறேன். இதை 3 மிச்சம் நான் குடித்தேன்டா, ஐயோ என்னால் 7வது கட்டத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னா நான் அதோடு அது மட்டும் இல்லை, இது இந்த குளிர்பானத்தை குடிக்கிறதை தாண்டி இந்த உணவுகளை வந்து சுவை பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் என்னால் இருக்கிற காரணத்தால் வந்து இதை வந்து நான் அப்படியே இந்த ஒளிப்பதிவாளர்களுக்கே அப்படியே கவனமாக வச்சு கொடுத்துட்டு அவையிட்டே சுவையை கேட்டுக்கொள்வோம். இப்போவும் வந்து கடையில் முதலாளி சொல்லிட்டு போனார், இதில் இருக்கிற ஒன்றையுமே மிச்சம் வைக்காமல் குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்னால் பேச்செல்லாம் வாங்கலான்ற காரணத்தால் வந்து இப்போ நான் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற உணவுகளை வந்து சுவைச்சு பார்க்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்கிற சிற்றுண்டி வகையில் அப்படி சாப்பிட்டு பார்க்குறோம். சுவையாக தான் இருக்கு. என்னதான் நாங்கள் குளிர்பானத்தை குடித்தாலும் கூட எங்களோட வயிறு வந்து பசிக்குதுன்னு தான் சொல்லும். அதுக்காக வந்து எனக்கு ரோல் தந்துருக்குறாங்க. சொல்லப்போனால் சுவையாக தான் இருக்கு, அதாவது ஜாழ்ப்பாணத்து ரோல் என்ன சொல்லுவா வேணும். ஒரு மாதிரி நான் சாப்பிட முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நான் இது பக்கத்தில் இருக்கிற பான் டேஸ்டியை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் உண்மையிலும் சொல்லப்போனால் இதுக்கு பேர் என்னென்னு தெரியலை. பார்க்க பான் மாதிரி இருந்தபடியே நான் அப்படி பான் டேஸ்டின்னே சொல்லிட்டேன். ஆனால் அது இந்த பேர் வந்து சாண்ட்விச், ஓனர் பார்த்தா குழம்பிடுவார். இது என்னடா கொஞ்சம் வித்தியாசமான வித்தியாசமாக சேர்த்து சாப்பிட்ற நீங்கள் யோசிக்க வேணாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம்னு தான். ஏன் ஜோஸ் வேணும் இல்லை கிடக்கு, அதை எப்படி யோசனைப்படுத்தணும்னு தான் இந்த முயற்சி. இப்போ நான் சாப்பிட போகிறேன் இதே. வெளியில் வந்து சரியான வெயில்ன்றதால் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிற கடையில் பேரை பார்த்துட்டு தான் உள்ளுக்க வந்தனாங்க. ஆனால் உள்ளுக்க வந்த பிறகு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற யோசிக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனாலும் வந்து உண்மையிலும் சொல்லப்போனால்
குளிர்பானங்கள் எல்லாமே மிகவும் சுவையாக இருக்குது. மற்றோட வந்து உணவு வகைகள் கூட அந்தளவுக்கு சுவையான ஒரு உணவு வகையில் தான் இருந்தது. விலை கூட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் தான் இருக்குது. என்னதான் வந்து ஒரு பக்கம் விலை உயர்ந்து கொண்டு போனாலும் கூட, பொருட்களின் விலை உயர்ந்துட்டு போனாலும் கூட, வாடிக்கையாளர்கள் இந்த மன மகிழ்ச்சிக்காக கொடுக்கணுமென்ற அளவுக்கு தான் இந்த கடையோட முதலாளி வந்து அந்த அளவுக்கு தான் விலையை வச்சிருக்கிறாரு. இந்த கடையை பார்த்தீங்களா, ஜாழ்ப்பாணத்தில் காங்கேசன்ற வீதிக்கு அருகாமையில் தான் இந்த கடை இருக்குது. இங்கோட பக்கங்கள் நீங்கள் வந்தால் உண்மையிலுமே நம்பி வரலாம் நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு வந்து விலையும் குறைவாக இருக்குது, அதோட வந்து உணவு சுவையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குளிர்பானங்கள் கூட மற்றவர்களுக்கு கொடுக்காத அளவுக்கு நாங்களே குடிச்சிடலாம்ன்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் நான் என்ன செய்கிற கணக்காக குடிக்கலாத இந்த காரணத்தால் மட்டும்தான் என்னுடைய ஒளிப்பதிவாளர்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். உணவு சொல்ல தேவையில்லை, அதான் ஜாழ்ப்பாணத்து உணவுன்றா சொல்லவே தேவையில்லை, மிகவும் சுவையாக இருக்கும். அப்படியே நாங்கள் ஒரு வகையில் இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டோம், குளிர்பானத்தையும் குடித்து முடிச்சிட்டோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுனா ஜெனனி குணசீலன். நன்றி, வணக்கம்.